ஒரு சிலர் ஜெயிக்கும் போது நம்மளே ஜெயிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அது கண்டிப்பா இவருடைய சக்சஸ் இவருடைய க்ரோத் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே வந்து தோணிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இவரை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு பாடி லாங்குவேஜ்ல ஒரு அடுத்த வடிவேலா, கவுண்டர் அடிச்சு கலாய்க்கிறதுல ஒரு அடுத்த யோகி பாபுவா சொல்ல முடியாது. இன்னும் கூட நாளில் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபராக இருக்கார், வேற ஒரு ஹீரோவா நெக்ஸ்ட் சந்தானமா கூட ஆகலாம். ஸோ இவரோட முடியும் சரி காமெடியும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணா வரீங்களா? புகழையா வாங்க. பேரு புகழ் கொண்டவங்க ஊரில் ரொம்ப பேரு, பேரிலேயே புகழ கொண்ட புகழ போல வேற யாரு? ரொம்ப கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. வணக்கம். அதை அதை பேசலான்னு வந்தேன், பார்த்தா முன்னாடி ஹீரோயின் பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரியல. சரி அதில் குழம்பிட்டேன். சரிப்பா, தேங்க்யூ. மேடையில் இருக்க எல்லாருக்குமே முதல்ல நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து நான் வந்து உயரத்துக்கு ஏணியாக இருக்கும் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா வந்து ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு செக்கை கொடுத்து, தம்பி நீ நம்ம படத்தில் பண்ணுறேன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் ஃபோனே பண்ணலை. என்னடா இது, செக்கை கொடுத்துட்டாங்க ஃபோன் பண்ணலை, என்ன பண்ணலான்னு தெரில. உள்ளே போய் பார்த்தாக்கா அஸ்வின் உட்காந்துருந்தாப்புல. வாங்க தம்பி, எங்கே இங்கே அப்படின்னு சும்மா பார்க்க வந்தேங்க. நீங்கள் எங்கே அப்படின்னு? ஏன், நானும் அதே தான் பார்க்க தான் வந்தேன். சரி ரைட்டுன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருந்தோம். போனதுக்கப்புறம் ஓகே, சிரிச்சுக்கிட்டு மாப்பிள்ளை இவங்க வெளில போனோடனே மாப்பிள்ளை நம்ம ரெண்டு பேரும், இல்லை நான் வேறு படத்துக்கு வந்தேன்ண்ணா. வேறு படத்துக்கு அப்போ ஏன் நான் இல்லையா அப்படின்னு? ஆமாம் மாப்பிள்ளை, இது வேறு படம் அது வேறு படம். நாங்கள் ஒரு 6 மாதம் அப்புறம் ஐயா கையில் செக்கு வாங்கினதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 7 படம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அஸ்வின் தான் ஹீரோ, நீங்கள் பண்ணிவிடுங்க. நாங்கள் அப்பா சாமி படம் வெற்றி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஏன்னா வந்து எங்கள் காம்போ வந்து பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேருமே வந்து அப்படி தான். ஏன்னா நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான். ஸோ அதனால் அந்த காம்போ பயங்கரமாக இருக்கும், சந்தோஷமாக. அது அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும், நம்ம ஹரி சார் வந்து என்ன அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காப்புல. ஏன்னா நான் காமெடி பண்ண பண்ணாதுன்னு சொல்லுவாப்புல. ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்கள் ஒரு 7 வருஷம் உழைப்பு, இது தயவுசெய்து என் உழைப்பில் மண்ணை வாரி போட்டுருந்தீங்க என்னப்புல. சரிங்க, நான் பண்ணலைங்க அப்படின்னு நல்லா வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்த வந்து எனக்கு வந்து நம்ம ரிச்சர்ட் ஐயா தான் இருக்காப்புல. எங்கள் ஐயா, ஐயா இருக்கீங்களா? ஆமாம், நம்ம ரிச்சர்டா, நீங்கள் எதாவது பண்ணுங்கள், நான் கேமரா அந்த பக்கம் திருப்புறேன். அவர் வர்றப்ப டக்கு நீங்கள் டயலாக் போட்டு இந்த பக்கம் திருப்பிடுறேன்னா போல. திருப்பி வந்து எனக்கு வந்து அழகாக வந்து, ஐயா இது யூவாக இருக்கணும், மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் சேரணும் அப்படி சொன்னப்பல. அதனால் சூப்பராக வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருக்கோம். அஸ்வின் நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஆமாம், அவரே டேட்டு பார்த்துக்கிறாப்புல. பார்த்துட்டு நான் புகழ வரவிடாதீங்க, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இருக்குன்னு என்ன அன்றைக்கெலாம் டேட்டை கட் பண்ணிட்டாப்புல. ஆமாம், இந்த படத்தில் எனக்கு வந்து தேஜு அவந்திகா ரெண்டு தங்கச்சி கிடச்சது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஏன்னா அங்கேருந்து யாரோ ஓ வாய் ஓ உருட்டுன்றாங்க, நான் உருட்டிக்கிறேன். ஸோ வந்து ஐயா உருட்டிக்கிட்டுங்கய்யா. ஆமாம், ஸோ வந்து எல்லாருமே சூப்பராக காஸ்ட்யூம் டிசைன்லேருந்து எல்லாமே மதி எடிட் பண்ணிட்டு வந்து சொல்லுவாப்பில் ஐயான்ட்டு, அதையும் எடிட் பண்ணி சொல்லுவாப்பில். அதனால் நமக்கு அது புரியாது, அது வந்து நீங்கள் படத்தில் பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ வந்து அஸ்டன் டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு அன்பாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. வந்து எல்லாருமே யாருமே ஒரு மனம் கொணாமல் டக்குன்னு மூஞ்சி லட்சம் சொல்லாமல் எல்லாருமே வந்து ஆசையாக பார்த்துட்டாங்க. அதனால் இந்த படம் வந்து ஆசையும் பயங்கரமாக ஹிட் ஆகும். சரிங்களா, ஒரு 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 வாரத்துக்கு ஒன்று ஒன்று எடுப்போம்மா, இருமா அம்மாவா. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் வந்து எங்கெங்கேருந்தோ வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றுலேருந்து எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து போட்டிருக்கீங்க, ஆனால் நான் ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படி இப்படிலான்ட்டு எல்லாமே டேக் பண்ணி வச்சுருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு குக்குத்து குமாலி, ஒரு ஒரு ஃபேமிலியே எல்லோரும் பார்த்துட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து படத்தை பற்றி பேசுகிறோமோ. ஓகே ஓகே, அங்கே குக்குத்து கோமலி போய்ட்டு ஐயா ஏஞ்சிட்டாப்பிலையா பயந்துட்டேன். சரி ஓகே, ரொம்ப ஹாப்பி. அடுத்து வந்து வேறு என்ன சொல்கிறேன், எல்லாரையும் வந்து ஹாப்பியாக பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்பா வந்திருக்காப்புல, நம்ம தம்பி ராமையா அப்பா, நமக்கு வந்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபோன் பண்ண அப்பா அதை பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஒன்று எனக்கு வந்து செல்லக்குட்டி நீ நல்லா பண்ணியிருக்க, அதாவது தம்பி சூப்பராக பண்ணியிருக்கடா கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா. ஸோ வந்து
எல்லாரும் வந்திருக்காங்க. பாடல் வந்து பயங்கர ஹிட்டு. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் போட்டதுலேருந்து அந்த பாடல் எல்லாமே எங்கே நீங்கள் பண்ணுங்கள். இந்த உருட்டு பாடல் வந்து என்னை ரொம்ப கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப இது பண்ணி நீங்கள் பாடணும் பாடணும் பாடணும்னு சொல்லி என்னை பாட வச்சது ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஆட வச்ச அப்சருங்க. ஆமாம், நானும் ஆடுன்னு சொல்லிட்டு என்னையும் ஆட வச்சாப்பல. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு. எல்லாருக்கும் லவ் யூ, லவ் யூ, தோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, சூப்பர் ஐயா, படம் வெற்றி, நன்றிங்க, தேங்க்யூ, தேங்க்யூ. மாறி மாறி வந்து அன்பு அப்படியே பரிமாறிட்டே இருக்காங்க. புகழ்ண்ணா, லவ் யூண்ணா, ஆ தேங்க்யூ. ஆ, முதல் தடவை எனக்கு கிஸ் கொடுக்குறாரு, சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வந்ததில்லை, புதுமையான ஒரு அனுபவம். முதல் நன்றி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கு. அஸ்வின் வந்து கிட்டத்தட்ட சரி, நீங்க கத்துறதுக்காக இன்னொரு அடி. அஸ்வின் வந்து குக்வந்த் கோமாளியோடைய ஷூட்டிங்கில் நாங்கள்லாம் கேட்போம், என்ன அஸ்வின் நீங்கள் படம் எல்லாம் நடிக்கிற ஐடியா இல்லைன்னு. சார், நான் வந்து 10 இயர்ஸ் ஆச்சு சார், நான் நிறையா கதை கேட்டுட்டேன், பட் வந்து செலக்ட் பண்ணுறத கதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து இப்போ ட்ரைடன்ட் பிக்சர்ஸ் கூட ஒரு சைன் பண்ணியிருக்கேன், யாருக்கும் சொல்ல சார, சைன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப பெரிய நிறுவனம், அவங்க கண்டிப்பாக படம் ஆக்ட் பண்ணுறது பெருசு இல்லை, பட் அந்த படம் வெளியில் வரணும், ஸோ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக, அவ்வளோ பெரிய கம்பெனி, அதுக்காக அந்த மாதிரி ஓப்பனிங்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அஸ்வின் சொன்னது. இது வந்து எனக்கும் அஸ்வினுக்கும் நடந்த கான்வர்சேஷன், ஸோ நான் இந்த மேடையில் அதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஹி வாஸ் சோ கரெக்ட் இன் இஸ் அசம்ஷன், அது வந்து எந்த மாதிரி படம் சூஸ் பண்ணணும், எந்த பேனரில் பண்ணணும், எப்படிப்பட்ட கதையை சூஸ் பண்ணுன்றதுலாம் ரொம்ப சூஸியாக இருந்தார். அதில் நிஜமா சொல்றேன், யூ ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அஸ்வின். இந்த படம் வந்து சத்தியமாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. இந்த மியூசிக் வந்து இட்ஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். நான் வந்து விவேக் மோவின் சார் அவங்க ரெண்டு பேருடைய மியூசிக் வந்து நான் இப்போது டான்ஸ் மாஸ்டர் கேட்டுட்டு இருந்தேன், இது அவங்க ஃபஸ்ட்டு படமானு. அப்போ அவங்க சொன்ன லிஸ்ட்டு பாட்டெல்லாம் கேட்கும்போது நான் எவ்வளோ மடத்தானோ, நான் இது வரைக்கும் அப்டேட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவ்வளோ ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஐம் ரியலி ப்ரவுட் டு பி ஷேரிங் த டயஸ் வித் யூ. தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் 8-10 பேருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க 100 படமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, 100 படம் நீங்கள் எல்லாம் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமாக அமையணும். நீங்கள் இதே மாதிரி ஹம்பிளாக என்றைக்கும் மக்களை மகிழ்ச்சியாக அவங்கள சந்தோஷமாக வச்சிருக்க வாழ்த்துக்கள். புகழ் புகழ் அவன் வந்து என்னுடைய ப்ராடிஜி. நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டு ரொம்ப பிளெஸ் பண்ண ரெண்டு பேர் வந்து அஸ்வின் அண்ட் புகழ். விஜய் டிவியோடைய விஜய் டிவியோடைய குக்வித் கோமாளியில் அஸ்வினுக்கும் புகழுக்கும் இந்த உச்சாணி கொம்பனுடைய புகழில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அந்த அந்த ப்ரோக்ராமுடைய விஜய் டிவி நிறுவனம் ரவுஃபா, அந்த ப்ரோக்ராமுடைய டைரக்டர் பார்த்திவ் மணி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய முக்கிய காரணம். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. ரெண்டு பேரை ஃபஸ்ட் டைம் உலகத்தில் தங்கச்சின்னு சொல்லியிருக்கான் புகழ் இன்றைக்கி தான் வாழ்க்கையிலேயே, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்தில். வாழ்கடான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பிளெஸிங்ஸ், என்னுடைய வெல் விஷஸ். இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஒரு திருக்குறளை சொல்லி நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஓ டாப் நாச், ஓகே சரி டாப் நாச், அது போதும் இன்னைக்கு திருக்குறள் அப்புறமா சொல்லிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ். சொன்ன மாதிரியே ஒரு டாப் நாட்ஸான ஒரு பிளெஸிங்ஸ் ஒரு ஸ்பீச் தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம வெங்கடேஷ் பட் சார். எல்லாம் எப்படியா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? சூப்பர், ஜாலியாக இருக்கீங்களா? ஆக்சுவலாக லவ் யூமா. என்ன சொல்ல போகிறாய், ஆக்சுவலாக வந்துட்டு த ஹீரோ, த கியூட் பாய், சாமிங் பாய், அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு நெருங்கிய நண்பர், அதாவது அதை விட வந்துட்டு பிரதர் மாதிரி சொல்லலாம், ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் நேற்று சொல்கிறப்போ கூப்பிட்டார், இது மாதிரி ஏய் நான் என்ன பண்ண, இது என்ன பண்ண போகிற, வந்து நம்ம என்ன பண்ணோன்னே, இல்லை நீ கண்டிப்பாக வரணும், சரி ஓகே வந்துட்டேன், எல்லோரும் பேசியாச்சு, ஜாலியாக இருந்தாச்சு. முக்கியமாக என்னென்னா வந்துட்டு டேரக்டர் சார் ஹரிகரன், ஆக்சுவலாக வந்துட்டு
ரொம்ப செம்மையாக இருக்குது இந்த ட்ரைலர்லாம், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்ட்டு மனசார வாழ்த்துறேன் இந்த படம். அம்மா ரவீந்திர சார், நான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிடுறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் வந்துட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. என்ன சார், கோல்டன் ஜூப்ளி? ஆ, கோல்டன் ஜூப்ளி அப்படின்னா அதுக்கே இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட், சக்ஸஸ் மீட்டுக்கும் அதே மாதிரி எல்லாம் வந்துடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் செல்லக்குட்டி புகழ், அது இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனே பயங்கரமாக இருக்கும். அது நம்ம குக் வித் கோமல்லே பார்த்துருக்கோம். அது இந்த படத்தில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அப்போ இங்கே வந்திருக்க நம்ம டேடி அப்பா தம்பி ராம அப்பா இஸ் மை ஃபேவரெட். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே லிரிக் ரைட்டர் பிரதர், அப்புறமா மியூசிக் டைரக்டர் விவேக் மெர்வின் இஸ் அ பயங்கரமான எனர்ஜியான ஒரு மெஜிஷியன். அவங்க ஹீரோயின் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி தேஜு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல டான்ஸர். குறிப்பாக சொல்லலாம் அப்சர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்சர் கோரியோகிராஃபி, உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இந்த உக் ஸ்டெப் போடுறது வந்து எல்லாமே சொல்லுவோம் சாதாரண, என்னப்பா சாதாரணமாக இருக்கு, பட் அதை யோசிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். பட் சூப்பராக பண்ணுறீங்க அப்சர், ஆல் தி பெஸ்ட். டீமுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த படம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகணும். அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரணும். அந்த சக்ஸஸில் வந்து நான் ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஆண்டினா. ஆல்ரெடி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க இந்த சக்ஸஸ் பார்ட்டி, இந்த கோல்டன் ஜூப்ளி 100th டே ஃபங்க்ஷன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூப்பராக ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. முனு முனுக்குற முத்தம்மா அதுவே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் வந்து ஹரி சார் வந்து பூஜை போடும் போது என்ன கூப்பிட்டார். அந்த பூஜைக்கு போயிருந்தேன், அஸ்வினும் புகழ் வந்திருந்தாங்க, அந்த ஹீரோயின் கூட இருந்தாங்க, கூடவே சிவங்கி வந்தாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்து சிவங்கி அதில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் விஷ் பண்ண வந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஹரி சார் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காரோ அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் வந்து நல்லா சமைப்பான்னு தெரியும் எனக்கு, நல்லா நடிப்பான்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அஸ்வின் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். புகழ் ஒரு ஹீரோ லெவலில் வர பாவன், நான் கமெடின்னு தான் நினச்சேன், ஹீரோ லெவலில் வந்து நடிச்சிட்ருக்கான், ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். இதை உண்மையை சொன்னால் எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா ரெண்டு பேரும் என் பசங்க. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்க என்ன மென்மேலும் பெரிய லெவலில் வரணும், 100% இந்த மியூசிக் பாடிட்டுருந்தாங்க, ரெண்டு பேரும் பாடிட்டுருந்தாங்க இல்லையா? விவேகன் சூப்பராக பண்ணாங்க, படத்துலேயும் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் இஸ் கோயிங் டு பி அ டாப் நாட்ச் ஒன். அதே மாதிரி இந்த படம் இஸ் கோயிங் டு பி அ டாப் நாட்ச் கேரி, டேக் இட் ரைட்டிங். இந்த படம் கண்டிப்பாக 100 நாளுக்கு மேலே ஓடும் ஓடும் ஓடும். ஸோ வாழ்த்துக்கள், நன்றி அஸ்வின். ஹீரோயின்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி புகழ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஆன் த ஹோல் இந்த டீம் ஹஸ் கம் எக்ஸலண்ட்லி, த டன் வெல், இன்க்ளூடிங் த ப்ரொடியூசர்ஸ் ரெடி, நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் அஸ் வெல் அஸ் பின்னாடி எல்லா எடிட்டர் இருந்து எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த அன்புகள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் தாமு சார், நன்றி. இப்போ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு நபர், இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கூட வந்து ஒரு கலர் கோஆர்டினேட்டராக தான் வந்து வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு நட்பு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும், ஒரு பிரதர்ஹுட் எப்பவுமே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும்.